சென்னையில டிரைபல்ஸ் கண்காட்சி நடைபெற்று வருதுன்னு, இது எங்க நடக்குது, இந்த கண்காட்சியில என்னென்னலாம் கிடைக்கும்னு செய்தியாளர் ராஜ்குமார் விரிவா விளக்குறாரு. வாங்க அந்த டிரைபல் கண்காட்சிக்கு நம்மளும் போயிட்டு வந்துடலாம். பொதுவாக பழங்குடியின மக்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களை நாம் வாங்கணும் அப்படின்னா, ஒன்று அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும், அல்லது சுற்றுலாத்தலமாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் பழங்குடியின மக்கள் தயாரித்த பொருட்களை நம்மளால் வாங்க முடியும். ஆனால் சென்னையில் திருவான்மூரில் இருக்கக்கூடிய கலாச்சேத்ரா அகாடமியில் பழங்குடியின மக்கள் தயாரித்திருக்கக்கூடிய பொருட்களை விற்பனை செய்வதற்காக ட்ரை ஃபெஸ்டிவல் தொடங்கியிருக்கிறாங்க. கடந்த 15ஆம் தேதி தொடங்கியிருக்கக்கூடிய இந்த திருவிழா வரக்கூடிய 24ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அவர்கள் தயாரித்த பொருட்களை விற்பனை செய்வதற்கான ஏற்பாடுகள் இந்த இடத்தில் செஞ்சிருக்கிறாங்க. வழக்கமாக ஒவ்வொரு மாநிலங்களும் நடைபெறக்கூடிய நிலையில் இந்த முறை முதல் முறையாக சென்னையில் இதை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் திட்டமிட்டு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்கிறாங்க. பழங்குடியின மக்கள் அவர்கள் தயாரித்த பல வகையான பொருட்களை இங்கே விற்பனை செய்வதற்காக காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ஏராளமான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, சாரீ, அதே போல் வந்து சல்வார் மெட்டீரியல்ஸ் உள்ளிட்ட பல வகையான பொருட்கள், குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய துணி வகைகள் உள்ளிட்டவை அவர்களே தயாரித்திருக்கக்கூடிய பொருட்கள், அதே போன்று வீட்டு உபயோகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அதே போன்று உணவு வகைகள் உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் இங்கே வச்சிருக்கிறாங்க. இது கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ஏன்னா நிறைய தடவை இங்கே வந்திருக்கோம், சுடிதார் மெட்டீரியல் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இது இந்த சைடு போகும்போது புதுசாக பார்த்தோம். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே சார், போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தா இதுவரை நான் பார்க்காத அளவுக்கு புது புதுமான டிசைன்ஸு, அவங்களுடைய அந்த கல்ச்சர் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல நல்ல டிசைன்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஓகேங்களா, எங்களுக்கே ஆச்சரியம் வந்தது. நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப நிறையா நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இப்போ நானே இது வாங்கியிருக்க பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓகேங்களா, ஸோ இது நம்ம சென்னையில் கூட இந்த மாதிரி கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அவங்களுடைய ஒர்க் எல்லாமே கொஞ்சம் சம்திங் யூனிக்காக இருந்தது. ஸோ அது உண்மையிலே எங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. எக்ஸிபிஷன் போதே வி யூஸ் டு விசிட் கலாட்சேத்ரா. அப்போ இங்கே ஆதி மகோத்சவம் போது ட்ரைபலோட இதுன்னும் போது இட் இஸ் வெரி குட், ரொம்பவே நல்லா இருக்கு. அதனால தான் இப்போ இங்கே நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வி ஆர் ஹாப்பி டு பை, ரொம்ப சந்தோஷமாக தான் வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 65 ஸ்டால் அமைச்சிருக்கிறாங்க. அதன் மூலமாக அவர்களே தயாரித்திருக்கக்கூடிய பொருட்களை விற்பனை செய்வதற்கும் குறைந்தபட்சம் 100 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய்க்கு வரை விற்பனை செய்யக்கூடிய பல வகையான பொருட்கள் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல இடங்களில் பழங்குடியினர் தயாரிக்கக்கூடிய பொருட்களை ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய வகையில் இங்கு இருக்கக்கூடிய இந்த ட்ரை ஃபெஸ்டிவலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மது, உடன் செய்தியாளர் ராஜ்குமார். நம்ம சென்னை நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு நம்ம வந்துட்டோங்க. சோ நம்ம எக்மா மியூசியத்தை பத்தியும் குட்டியா நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதுல ஒண்ணு இண்டோ சாரசனிக் ஆர்கிடெக்சர். இந்த ஆர்கிடெக்சர்ல சென்னையில என்னென்ன பில்டிங் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உயர்நீதிமன்றம் தாங்க இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் சென்னை சேப்பாக்கம் பேலஸ், அதுக்கு அப்புறம் நம்ம எக்மோர் மியூசியம். சோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க இதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கு, இதோட வடிவமைப்பை பத்தி டீடைல்டாவே தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த நிகழ்ச்சி, இந்த அரை மணி நேர நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்ததான் உங்களை வேற ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். Until then, bye bye from Aruna.